அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னு எம்ஜிஆர் இருப்பாங்க, பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானி பூவாடை வீசி வர பார்த்த பருவமா அப்படின்னு. பாவாடை தாவணி எங்கே இருக்குது இப்போ? இல்லை, யாரும் போடுறது இல்லை. ஆமாம், அப்போ அந்த பாவாடை தாவணி போட்டுக்கிட்டு நொண்டி விளையாடுங்க அந்த பிள்ளைங்கள்லாம். அப்போல்லாம் எங்கள் காலத்தில் நாங்கள் சொல்கிறது, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே அப்படியே அந்த வந்து பாவாடையை அப்படி பிடிச்சிக்கிட்டு நொண்டி விளையாடும், சைட் அடிப்போம் இதெல்லாம் இந்த காலத்தில். ஏன்னா இந்த காலத்துலலாம் கிடையாது, எல்லாம் சுடிதார் போட்டுக்குதுங்க. அதனால் அப்போல்லாம் வந்து அந்த பாவாடை தாவணியை போட்டுக்கிட்டு அதை அப்படி பிடிச்சிக்கிட்டு நடக்கும் பிள்ளைகள். ஏன்னா அதெல்லாம் இல்லாமல் போயிடுச்சு இப்போல்லாம். ஏன்னா உடைகள் மாறி போயிடுச்சு, உள்ளங்கள் மாறி போயிடுச்சு, அதனால் வயசு வர்றது வயசும் மாறி போச்சு. 9 வயசில் 5ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் படிக்கிறதுலாம் வயசு கொடுத்துருதுங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அப்போது வந்து இதையெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது இந்த சமூகம் எவ்வளோ மோசமாக போய் கொண்டு இருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். வெள்ளைப்படுதல் இருந்ததுன்னா அந்த பெண்ணுக்கு பசி எடுக்காது, கோபம் நிறைய வரும், முடி கொட்டும், ஒல்லி ஆயிரும் உடம்பு. இதெல்லாம் வந்து வெள்ளைப்படுதல் இருந்தால் எளிமையான தீர்வு அந்த திருவிழா வாஷு. மாதுளை மணப்பாகுன்னு ஒன்று இருக்குது, இதை சாப்பிட்டா உங்களுடைய அந்த மாதவிடாய் சீராகும், கருமுட்டை வளரும், கர்ப்பப்பை பலப்படும், முடி உதிராது, மேனி எழிலாகும். குழந்தை உருவாயிருக்கிறவங்க அதை சாப்பிட்டிங்கன்னா குழந்தை நல்லா திடகாத்திரமாக பிறக்கும். குழந்தை பிறந்த பிறகு சாப்பிட்டிங்கன்னா அந்த தாய்ப்பால் ஊட்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும், நல்ல தாய்ப்பால் சுரக்கும். 3 விதத்திலையும் இந்த மாதுளை மணப்பாகு வந்து பயன்படுகிறது, இதை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம். பெண்களை பொறுத்தவரைக்கும் என்னுடைய அறிவுரை வந்து, நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாத உணவுகள், ஐஸ்கிரீம் வேண்டாம், பப்பாளி பழம் வேண்டாம், புரியுதுங்களா? அதாவது குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு பப்பாளி பழம் சாப்பிடுங்க, அதுக்கு முன்னாடி வேண்டாம், புரியுதுங்களா? நல்ல வந்து நெய் சாப்பிடுங்க, ஏன்னா மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, பால் குடிங்க, மாதுளம்பழம் சாப்பிடுங்க, கொய்யாப்பழம் சாப்பிடுங்க, ஏன்னா இதெல்லாம் சாப்பிடுங்க, புரியுதுங்களா? இதெல்லாம் நல்ல உணவுகள் உங்களுக்கு. வெண்ணெய் வேண்டாம், ஏன்னா அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த பாலக் பன்னீர் இந்த வந்து இந்த மாதிரிலாம் இருக்குல்ல, இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எதையுமே நீங்கள் சாப்பிடாதீங்க, எண்ணெய் தேய்த்து குளியுங்க. ஆமாம்.